ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ளசண்ட்டான ரிலாக்ஸிங் எட் ப்ரொடக்டிவ் மார்னிங் ருட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசன்ட் டைம்ஸில் இந்த மார்னிங் ருட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மணி வந்து 5:45 ஏஞ்சிட்டேன். ஏன்னா எனக்கு 6 to 7 வந்து யோகா கிளாஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு 5:45 எழுந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிடுவேன். ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து யோகா மேட் போட்டு உட்காந்துருவேன். ஸோ 6 to 7 எனக்கு வந்து யோகா கிளாஸ் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் வேறு ஒரு யோகா செஷன் போயிட்டுருந்தேன் ஈவினிங்கில், அது மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது வீக்லி 5 days இருக்குது. அண்ட் மார்னிங் ஸ்லாட் நான் புக் பண்ணியிருக்கேன் இதில் 6 to 7, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்கலாம் அப்படின்னு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இருக்கும், மெடிடேஷன் மாதிரி பிராணாயமா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சஸ் வந்து பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மெயின் எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆவாங்க. ஸோ நான் வந்து யோகா ப்ரிஃபர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து எனக்கு வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ், இந்த ஜம்பிங் அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு வந்து அது என்னமோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து யோகா போனால் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் வந்து யோகா ஜாயின் பண்ணேன். இவங்களதில் வந்து பார்த்திங்கன்னா யோகா கம்பைன்டு வித் கோர் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு பெலி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஷன் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 to 7 யோகா முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்குவேன், சியா சீட்ஸ் வாட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5:45 எழுந்தும் போது ஒரு மாதிரி வெளியே இருந்துச்சு இல்லையா வெளிச்சமாக, அந்த மாதிரி ஆக்சுவலாக இருக்கவே இருக்காது பெங்களூர். நான் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்த வரைக்கும் எப்போவுமே வந்து இருட்டாக இருக்கும். போன சம்மருக்கு கூட நான் இங்கே இருக்கும்போது பயங்கர இருட்டாக இருந்துச்சு. லைக் வந்து ஒரு 6:30 தான் லைட்டாக வெளிச்சமே வரும், பட் இப்போல்லாம் 5:45 வெளிச்சம் வந்துடுது. அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துது. ஸோ இந்த சம்மருக்கு வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றேன் நான். ஸோ என்னோடய யோகா மேட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு அகெயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் நேற்று நைட் போட்டிருந்ததையே யோகாக்காக தான் 1 hour தான் போட்டேன், அதையே போட்டிருந்தேன்னா ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பெங்களூரில் தண்ணி ப்ராப்ளம் வேறு இருக்குது, அதனால எப்படியெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சியா சீட்ஸ் ஊறுற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய மார்னிங் ரிச்சுவல்ஸ் பேசிக்காக ஒரு 3 things இருக்குது. என்னென்னா டு-டூ லிஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் இந்த ஜேர்னல் பண்ணுறது, அதுக்கப்புறம் புக் படிக்கிறது, இந்த 3 வந்து பண்ணுவேன். இடையில வந்து சியா சீட்ஸ் எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து டு-டூ லிஸ்ட் தான். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்றது வந்து ப்ராப்பராக எழுதி வச்சுட்டேன்னா அட்லீஸ்ட் எனக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும். எழுதாமல் அப்படியே விட்டுட்டேன், மைண்ட்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஞாபகமே இருக்காது, அப்புறம் மறந்துடுவேன். ஸோ அதனால் எழுதி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இந்த ஜேர்னல் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஷார்ட்ஸில் அந்த ஜேர்னல் பற்றி கேட்கறதுனால தான் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேர்னலிங். ஜேர்னலிங்னா என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதிப்பேன். இதுவும் நிறைய பேர் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் என்ன எழுதுவேன் அப்படிங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட டெய்லி ரொட்டீனில் இந்த சில விஷயங்கள், ஒரு கிராட்டிடியூட் மாதிரி எழுதுனீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்கள் வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களோட கோல்ஸை நோக்கி நம்ம வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்குள்ளே சியா சீட்ஸ் கொஞ்சம் ஊறிடுச்சு, அதனால நான் அதையும் வந்து குடிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மெயினாக என்னென்னா இந்த கதை புக்கு நாவல்ஸ்லாம் படிக்க எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். எனக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது தான் டீப் ஒர்க். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரையாக தான் போகும், சம்டைம்ஸ் ட்ரையாக போகும், சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதுதான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து புக் படிக்கிறதுக்கு பிரேக் எடுப்பேன், அதனாலேயே கொஞ்சம் டிலே ஆகுது. அண்ட் நிறைய பேர் நான் என்னவெல்லாம் புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் படித்த புக்கோட லிஸ்ட் எல்லாமே கீழே இருக்குது, அதோடய லிங்க்கும் சேர்த்து கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ மார்னிங் வந்து அவர் எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் இத்தனையும் வந்து நான் வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா அவர் வந்து நைட் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருப்பார் அவர். அண்ட் அவர் யூஸ்வலாகவே கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவார். அதனால் அவர் மார்னிங் வந்து ஒரு 7:30 போல் தான் ஏஞ்சிப்பார். அதுக்குள்ளே நான் இது எல்லாத்தையும் வந்து முடிச்சிருவேன். அண்ட் எனக்கு வந்து மார்னிங் இப்போல்லாம் வந்து நான் ஒரு வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து பீட்ரூட், கேரட், ஆம்லா, அது கூட வந்து கறி லீவ்ஸும் வந்து ஆட் பண்ணிப்பேன். அண்ட் பீட்ரூட் கேரட் வந்து ஆல்டர்னேட் டேஸில் தான் எடுத்துப்பேன். பீட்ரூட் கேரட் எடுக்காதனால வெறும் ஆம்லா, குக்கும்பர், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் வந்து அடித்து அதை வந்து பிழிஞ்சு அந்த சாறு மட்டும் எடுத்து குடிச்சிருவேன் நான். அண்ட் இது பண்ணும்போது அப்பப்போவே வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டால் தான் வந்து இந்த பீட்ரூட்டோட ஸ்டெயின்லாம் வந்து படியாது. இல்லைனா பீட்ரூட் ஸ்டெயின் வந்து அப்படியே படிஞ்சிரும். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அதனால அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. நான் முன்னாடி வந்து இந்த வடிகட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் இதுக்காகவே தனியாக வச்சுட்டேன். ஸோ இதில் ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் குவிக்காகவும் வேலை முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து குடிச்சிருவேன். பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஜூஸாக குடிக்கிறத விட நம்ம பொரியலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். பட் எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு பொரியல்னால் அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ நம்ம ஜூஸாக குடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ இது வந்து அயன் இருக்குது அண்ட் ஆம்லாவில் விட்டமின் சி இருக்குது, ஜிங்க் இருக்குது, அது எல்லாமே ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நான் வந்து மார்னிங்கில் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்குவேன். அண்ட் நம்ம பொரியல் சாப்பிட மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இப்படி எடுத்துக்கிறது நமக்கும் வந்து பெனிஃபிட் தான். ஜூஸாக குடிக்கும் போது அதில் ஆம்லாவும் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் நான் என்னோடய ஒர்க் அவுட் எல்லா ரொட்டீனும் முடிச்சுட்டு வரும்போது அவரும் எழுந்துருவார். ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுவோம். ஸோ ஸ்கின் கேர் பண்ணும்போது என்னமோ ரெண்டு பேரும் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்து வைக்கணும். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்தது. ஸோ வீட்டில் வந்து எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிகிட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும். அதனால் கடைசி மாவு கொஞ்சம் இருந்தது, அதனால் பணியாரம் போட்டு வச்சுட்டேன். ஸோ அவருக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது, எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது. அண்ட் சாம்பார் கொஞ்சம் இருந்தது நேற்று வச்சது, அதையே வச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்போவுமே போகும். ஆக்சுவலி என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போகும். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற டைமை, ஸோ நீங்களும் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.